வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. பொதுவாக உலகில் வந்து 99% மக்கள் பசி, பிணி, மூப்பு, மரணம் என்ற பாதையில் செல்பவர்கள். மீதி 1% இந்த பாதையிலிருந்து விலகி பசியை வென்ற வாழ்க்கை, பிணியை வென்ற வாழ்க்கை, முதுமையை வென்ற வாழ்க்கை, மரணத்தை வென்ற வாழ்க்கை என்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் 1% கூட இருக்க மாட்டாங்க. அவர்களைத்தான் முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள், மகான்கள் என்றெல்லாம் நாம் புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். ஐயாவினுடைய வழியில், சிவசிற்சபை வழியில் வரும் அனைவரையும் இந்த 4 பாதையிலிருந்து விலக்கி கூட்டிச் செல்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். பசி எடுத்தவுன உணவு, உணவில் ஏற்படும் அத்துமீறல் முரண்பாட்டினால் பிணி, நோய், நோய் வந்தவுடன் உடலின் உறுப்புகள் சேதமடைவதால் தோற்றம் மாறி மூப்பு என்ற கிளத்தன்மை, கிழவன் கிழவி என்ற தன்மை வரும். அப்புறம் அந்த உறுப்புகள் ஒன்றொன்றா கெட ஆரம்பித்த உடனே முடிவில் ஒருங்கிணைப்பு இல்லாமல் மரணத்தை சந்திக்க நேர்கிறது. இதை பற்றி மேலோர்கள் கூறும்போது இதை 3 குற்றமாக சொல்வார்கள். வள்ளுவ பேராசானும் இந்த 3 குற்றங்களையும் 1 குற்றத்துக்கு ஒரு அதிகாரமே எழுதினார். 2 குற்றத்தை ஒரே குறளில் வச்சார். அது என்ன சார் 3 குற்றம்னு கேட்டிங்கன்னா, 1 சிவக்குற்றம், 2 சக்தி குற்றம், 3 ஜீவக்குற்றம். அது என்ன சிவக்குற்றம்? செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது சிவக்குற்றம். அப்படி என்னென்ன செய்ய வேண்டியது? அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும், எழமாட்டோம். மலக்குற்றம், சளிக்குற்றவற்றெல்லாம் நீக்கி தூய்மையை பேண வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரியும், அதையும் செய்ய மாட்டோம். காலையில் நல்லா பயிற்சி செஞ்சு, தியானம் செஞ்சு, தவம் செஞ்சு, பூஜை செஞ்சு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நினப்போம், அதையும் செய்ய மாட்டோம். உணவு முறையில் இன்னென்ன முறையெல்லாம் தவறானது, செயற்கை மருந்து தெளித்த உணவுகள், அது மாதிரி அஜினோமோட்டோ, இன்னும் மைதா மாவு, வெள்ளச்சக்கரை, இது மாதிரி கலந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் அதை நாம் செய்ய மாட்டோம். இப்படி செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் விடுவது தான் சிவக்குற்றம். அதில் என்ன ஏற்படும்? தேகத்தில் உயிர் நஷ்டம் ஏற்படும், மூச்சு நஷ்டம் ஏற்படும். இது 1. செய்யக்கூடாததை செய்வது சக்தி குற்றம். அது என்ன செய்யக்கூடாததை செய்கிறது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நேரம் இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது, இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடத்துறது, பெட் காஃபி குடிச்சிக்கிட்டே சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இன்னும் போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, எந்த ஒன்றுலையும் உடையிலையும் சரி, உணவுலையும் சரி, மற்ற நடவடிக்கையிலையும் சரி, எந்த வித ஒழுக்கத்தையும் பின்பற்றாமல் வாழ்வது, இது எல்லாமே செய்யக்கூடாததை செய்யும் சக்தி குற்றத்தின் பாற்படும். இதுலேயும் இகலோக வாழ்க்கை பாதிக்கப்படும். உங்களுக்கு ஒன்றுமே ராசியாக இருக்காது, வளர்ச்சி இருக்காது, சான் ஏறுனா முளம் சறுக்குதுன்ற மாதிரியே ஏற ஏற இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த சக்தி குற்றத்தின் பாற்பட்டு. 2, இதை திருவள்ளுவர் இந்த சிவக்குற்றம் சக்தி குற்றம் ரெண்டையும் சேர்த்து ஒரே குறளில் சொல்லியிருப்பார். அது 47 அதிகாரம், தெரிந்து தெளிதல். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். அதில் 6 குறளில் சொல்லுவார்,
செய்தக்க அல்ல செய்யக்கடும். இது சக்தி குற்றம். அதாவது செய்யக்கூடாத விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை கெடும், உன் உடல்நலம் கெடும், மனநலம் கெடும், உன்னுடைய அதிர்ஷ்டம் வருங்காலம் எல்லாமே கெடும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும். சரி, அடுத்து சிவக்குற்றம் சொல்லுவார், செய்தக்க செய்யாமையானும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதுனால கெடும் என்று சொல்லுவார். அதாவது டூயிங் அன்ஃபிட் ஆக்ஷன் ரூயின்ஸ், ஃபெயிலிங் ஃபிட் ஆக்ட்ஸ் ஆல்சோ ரூயின்ஸ் என்று அது ஆங்கிலத்தில் கவியோகி சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருப்பார். இந்த ஜீவக்குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடுநிலை உணர்வின்றி வாழ்தல். நடுநிலை உணர்வு என்பதற்காக 12வது அதிகாரம் நடுவு நிலைமை என்று எழுதினார். திருமூல தெய்வமும் நடுவு நிலைமை என்ற ஒரு அதிகாரத்தை எழுதி, நடுவில் நின்றார்க்கன்று ஞானமும் இல்லை. இந்த நடுநிலை உணர்ச்சி ஒருத்தனுக்கு வரலேனா அவனுக்கு ஞானமே வராது. நடுவில் நின்றார்க்கு இங்கு நரகமும் இல்லை, அவன் வாழ்கிற இடத்தையே சொர்க்கமாக மாற்றிடுவான் நடுநிலை உணர்வுள்ளவன். நடுவில் நின்றார் சிலர் நம்பரும் ஆவர். நம்பர்னா தேவாதி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் என்ற தெய்வலோக வாசிகளாக மாறுவார்கள். நடுவில் நின்றார் வழி நானும் நின்றேனே என்று திருமூல தெய்வம் சொல்லுவார். நடுநிலைமை அதிகாரத்தில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், தன்னை சமப்படுத்தி கொண்டு பொருளின் எடையை காட்டும் தராசு போல், உன்னை விருப்பு வெறுப்பின்றி, உயர்வு தாழ்வின்றி, இன்பதும்ப உணர்ச்சியின்றி, லாப நஷ்ட உணர்ச்சியின்றி, புகழ் பழி உணர்ச்சியின்றி அப்படின்னு என்ன அர்த்தம், இன்பத்தையும் துன்பத்தையும் ஏகமாக பார்க்கணும், லாபத்தையும் நஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும், ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும், ஏற்றத்தில் ரொம்ப மலரவும் கூடாது, இறங்கும்போது ரொம்ப தளரவும் கூடாது. இந்த நடுநிலை உணர்ச்சி என்பது இறைவனின் உணர்ச்சி. அவர் எப்போயும் நடுநிலையிலே இருப்பார், நியூட்ரல் ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டி ஃபீலிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா பெரிய சக்தி, அது மகாசக்தி. உங்களுக்கு ஜீவகுற்றமே நிகழாது, உங்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் என்ன உங்களுக்கு துன்பம் செஞ்சுருந்தாலும், எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அவனை சிரிச்சுக்கிட்டே தான் பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து அவன் எதிரியாக தெரிய மாட்டான். இந்த ஜீவகுற்றம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவங்கள்லாம் வேண்டியவங்க, இவங்கள்லாம் வேண்டாதவங்க, இவங்க நண்பர்கள், இவர்கள் எதிரிகள் என்ற அந்த பாகுபாடு உணர்ச்சி வரும். இந்த பாகுபாடு உணர்ச்சி எங்கேருந்து ஆரம்பிக்குது, இன்பம் என்பது வேறு, துன்பம் என்பது வேறு, நட்டம் என்பது வேறு, லாபம் என்பது வேறு, ஏற்றம் என்பது வேறு, இரக்கம் என்பது வேறு, புகழ் என்பது வேறு, இகழ் என்பது வேறு என்று ரெண்டும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல், அந்த ஞான மலர்ச்சி பெறாமல் வேறு வேறு என்று நினைத்து புழுங்குவது அல்லது ஒரேடியாக கொக்கரிப்பது, இந்த ரெண்டு இருந்துருச்சுன்னா நடுநிலை உணர்ச்சி நமக்கு கம்மி அப்படின்னு அர்த்தம். எனவே அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்யக்கூடாததை செய்யும் சக்தி குற்றத்தையும் நீக்குங்கள், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் சிவக்குற்றத்தையும் அகற்றுங்கள். நடுநிலை உணர்வுடன் எல்லாவற்றையும் பார்க்கும் அந்த ஜீவகுற்றம் இல்லாத தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் துன்பம் என்ற சுவடே இருக்காது, இன்பமாக வாழ்ந்து இந்த தன்மை உள்ள ஏக இறைவனோடு மிக அன்பாக இணையலாம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.